ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த உலகக்கோப்பைக்கான இந்திய அணி எந்த அளவுக்கு வலுவா இருக்கு? விராட் கோலி தலைமையிலான இந்திய அணி கோப்பையை வெல்லுமா? அவர் ஐபிஎல்ல மோசமான கேப்டன்ஷிப் பண்ணாத காரணத்தினால அது வந்து உலகக்கோப்பையில எதிரொலிக்குமா அப்படின்றத பத்தி சௌரவ் கங்குலி பேசியிருக்காரு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். தற்போது நடந்து முடிந்த ஐபிஎல் சீசன்ல பாத்தீங்க அப்படின்னா, விராட் கோலி தலைமையிலான ஆர்சிபி அணி 14 போட்டிகளில் விளையாடி 5 போட்டிகளில் வெற்றி பெற்று 8 போட்டிகளில் தோல்வியை தழுவி இந்த ஆண்டுக்கான புள்ளி போட்டியில கடைசி இடத்தை பிடிச்சிருந்தாங்க. ஏற்கனவே இந்த ஐபிஎல் சீசன் ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே கௌதம் கம்பீர் வந்து விராட் கோலியோட கேப்டன்ஷிப்பை கடுமையா விமர்சனம் செஞ்சிருந்தாரு. அதாவது என்ன அப்படின்னா, விராட் கோலி இந்த அளவுக்கு மோசமான கேப்டன்ஷிப் செஞ்சிருந்தாலும் கூட ஆர்சிபி அணி அவரை கேப்டன் பதவியில இருந்து நீக்காம வச்சிருக்காங்க. அதுக்கு விராட் கோலி நன்றி தெரிவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே போல இந்த சீசன்லயும் விராட் கோலி தலைமையிலான ஆர்சிபி அணி ரொம்பவே ஒரு மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அவங்க வந்து கடைசி இடத்தையும் பிடிச்சிருந்தாங்க. தற்போது இது பத்தி சௌரவ் கங்குலி கிட்ட கேட்கும் போது, விராட் கோலி தற்போது ஐபிஎல்ல மோசமான கேப்டன்ஷிப் செஞ்ச காரணத்தினால அது வந்து உலகக்கோப்பையில எதிரொலிக்குமா அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு சௌரவ் கங்குலி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஐபிஎல் வேறு, உலகக்கோப்பை வேறு, இது இரண்டையும் ஒப்பிட வேண்டாம். ஆர்சிபி அணியில விராட் கோலிக்கு உறுதுணையா எந்த ஒரு வீரருமே இல்லை. ஆனா இந்திய அணியில பாத்தீங்க அப்படின்னா, துணை கேப்டன் ரோஹித் சர்மா இருக்காரு, மட்டும் இல்லாம அவரை வழிநடத்துறதுக்கு ரொம்பவே அனுபவம் மிக்க மகேந்திர சிங் தோனி இருக்காரு. அதனால இந்த உலகக்கோப்பை வெல்வதற்கு கண்டிப்பா இந்திய அணிக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல இந்திய அணியை தொடர்ந்து அவர் வந்து ரொம்ப ஒரு வெற்றிகரமான அணியை தான் வழிநடத்தி வந்துட்டு இருக்காரு. அவரோட கேப்டன்ஷிப்ல எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. கண்டிப்பா இந்த உலகக்கோப்பையிலையும் விராட் கோலி அணியை வெற்றிகரமா நடத்துவாரு அப்படின்னு சௌரவ் கங்குலி வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.